Shine Ministries presents. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளை நடத்தி நம்மளை பாதுகாத்து புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்த கிருபைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மனதார ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்தை நடத்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் நம்மோடு கூட பேசுவார், நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த புதிய மாதத்தில் அவருடைய கிருபை நம்மளை மேகம் போல வந்து சூழ்ந்து கொள்ள போகிறது. அவர் நம்மளுடைய அவருடைய பிரசன்னம் நம்மளை நிறைக்க போகிறது. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபையை ஊற்றி அருளுங்க. இப்பொழுதும் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். முற்றிலும் பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கணும். பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திற்காக அடையாளமாக இந்த மாதத்தில் கர்த்த அவருடைய சமாதானத்தை நம்ம மேல ஊற்ற போகிறார். அவருடைய சமாதானம் நம் மேல் வந்து இறங்க போகிறது. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லாதபடிக்கு தத்தளிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள், தூங்க முடியாதபடிக்கு அலக்களிக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்களானா ஆண்டவர் நிச்சயமாகவே அப்படிப்பட்டவர்கள் மீது அவர் சமாதானத்தை இன்று நாளில் ஊற்ற போகிறார். பண கஷ்டத்தினாலும் பாரத்தினாலும் வியாதியினாலும் கலங்கி தவிப்பீர்களானா உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்க உள்ளம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். அவருடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக, அவருடைய பிரசன்னம் உங்க வீட்டை நிறைப்பதாக, உங்கள் குடும்பத்தில் நிறைப்பதாக, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலும் ஆசீர்வதிக்க போகிறது. அதற்கு அடையாளமாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:9 நாம் தியானிக்க போகிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. நம்ம தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, ஒரு நாமம் உண்டு. அது என்ன நாமம் தெரியுமா? சமாதான பிரபு. சமாதான பிரபு என்ன? அவர் அழைக்கப்படுகிறார், அவர் அழைக்கப்படுகிறார், அவர் சமாதானம் நிறைந்தவர். ஆகையால் தான் அவர் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து எப்படி என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கணும்னா அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கணும் என்பதை ஊழியக்காரருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதுதான் எண்ணாகமம் புஸ்தகம் 6:26 இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் சமாதானம், சமாதானம். அந்த சமாதான வாழ்க்கைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து பிசாசின் தலையை நசுக்கி, ரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி அவர் மரித்து 3 உயிரோடு எழுந்தார். தன்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தை, பிசாசானவன் சமாதானத்தை எடுத்து போட, வேதனைப்படுத்த,
கலங்க துன்மார்க்க பாதையில நடத்த அவன் போராடி கொண்டே இருக்கிறான். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்ல. ஆகையால் தான் அவன் என்ன செய்கிறான், தீவிரமாக அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நுழைய அவன் என்ன செய்து போயிருக்கான், சமாதானத்தை எப்படி எடுத்து போட்டலாம், தேவன் கொடுத்த சமாதானத்தை வீட்டுக்குள்ள எப்படி இருக்காதபடிக்கு எடுத்து போடலாம் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். ஆனால் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவன் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு அவர் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த தேவன் தீய சக்தியினுடைய கிரியைகளை முற்றிலுமாக அழித்திருக்கிறார். அது இனி தலை தூக்குவதே இல்லை. இந்த நாளிலும் இங்க தேவனோடு வாழ்ந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தோம், பல பிரச்சனையினாலும் போராட்டத்தினாலும் உங்க சமாதானத்தை இழந்து போயிருப்பீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, என் மகளே என் மகளே வா, என் அண்டே என் அண்டே வா, உனக்கு என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். அதுதான் நம்ம பார்க்கிறோம் யோவான் 14:27 ஏழாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வசனம், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். எவ்வளவு அருமையான அன்புள்ள ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் பாருங்க. நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்க அவளோடு காத்திருக்கிறார், அவளோடு காத்திருக்கிறார். எந்த விதத்துல உங்க சமாதானத்தை இழந்து நீங்க தவிக்கிறீர்களோ அந்த காரியத்துல தேவனோடு கூட நீங்க ஒப்புருவாங்க. உங்க பரிசுத்தத்தை இழந்து சமாதானத்தை இழந்திருப்பீர்களானா, மறுபடியும் ஆண்டவர் உடைய அண்டை வாங்க, கர்த்தர் உங்களுக்கு இழந்த சமாதானத்தை தர அவர் அவளோடு காத்திருக்கிறார், அவளோடு காத்திருக்கிறார். அவருடைய கிருப உங்கள் மீது இருக்கிறது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 12:20 இப்படியாக சொல்கிறது, தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் கபடம், தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் கபடம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பண்ணுகிற ஆலோசனைக்காரர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா, சந்தோஷம், அவங்க இருந்தாங்கனாவே சந்தோஷம் தான். சமாதானத்தை அவங்க என்ன செய்யறாங்களா, எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரலாம், எப்படி சமுதாயத்துல சமாதானத்தை கொண்டு வரலாம், எப்படி ஒரு சபைக்குள்ள ஒரு சகோதரி இருப்பாளானா, ஒரு சகோதரர் இருப்பார்களானா, ஒரு குடும்பம் இருக்குமானா, இந்த சபைக்குள்ள எப்படி சமாதானத்தை கொண்டு வரது. நாம் பார்க்கிறோம் அநேகர் இடத்துல ஒரு சபைக்குள்ள நம்ம இருக்கும் போது கூட என்ன நடக்கிறது, ஒருத்தருடைய இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தின் இடத்துல போய் தன்னுடைய காரியங்களை சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுப்பார்களானா அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். என் தேவன் விரும்புகிறது, என் மகனே என் மகளே உனக்குள்ள நான் எப்படி சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறனோ, என் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறனோ, நீங்களும் அப்படியாக மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நீங்க செய்ய உங்களுடைய உள்ளத்தை திறந்து வைக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு செயல் காணப்படணும். என்னுடைய குடும்பத்தில் நான் சமாதானம் இல்லாமல் இருப்பேனானா, என்னுடைய பிள்ளையினால சமாதானம் இல்லாமல் இருப்பேனானா, என் கணவரால சமாதானம் இல்லாமல் நான் இருப்பேனானா, என்னுடைய குடும்பத்தின் வறுமையின் காரணமாக நான் சமாதானம் இல்லாமல் இருப்பேனானா, என் உள்ளம் எப்படியாக உடையும், என் குடும்பம் எப்படியா சிதறடிக்கப்படுவதை என்னால் பார்க்க முடியாது என்ற ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளுமோ, அதே போலதான் உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசி என்ற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி
யாரெல்லாம் சமாதானம் இழந்திருக்கிற குடும்பத்தில் பிரச்சனைக்கு முடிவு தெரியாத திகைப்பார்களோ அவர்களுக்கு நீங்க சமாதானமான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க மாறும் பொழுது நீங்க தேவனுடைய புத்திரராக தேவனுடைய எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாக நீங்க காணப்பட முடியும். கர்த்தர் அதை விரும்புகிறார், என் இயேசு அதை விரும்புகிறார். ஆகையால அதற்கு தான் அவர் உங்கள் மீது அவருடைய சமாதானத்தை ஊற்றுகிறார். உங்க உள்ளத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை ஊற்ற காரணம் உங்கள் மூலமாக மற்றொரு இடத்திற்கும் அந்த சமாதானம் போகணும். நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு சகோதரி சொன்னார்கள், என் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, இதை தீர்க்க நான் என்ன செய்வது என்று தெரியல. நான் ஒரு குடும்பத்தாரை போய் அழைத்தேன், அவர்கள் வந்து என் குடும்பத்திற்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் என்று நினைத்தேன், அவர்களை அழைத்தேன். ஆனா அந்த குடும்பத்தாரோ வந்து பேசும் பொழுது எங்களுக்கு சாதகமாக பேசாதபடிக்கு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குற காரியங்களை பேசி இருந்த சமாதானத்தையும் கலைத்து விட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்குள்ள என்ன தீங்கை பிணைக்கிற கபடுள்ள ஒரு ஆவி. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை அழைக்க சொல்ல அந்த சகோதரி வேதனைப்பட்டார்கள், அந்த சகோதரி கலங்கினார்கள். நான் சொன்னேன், இல்ல சிஸ்டர் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இது உங்களை எந்த விதத்திலும் பாதிப்பை உண்டாக்காது. அவங்க சொன்னபடி அது நடக்க போறது இல்ல. உங்க குடும்பம் சமாதானம் அடையும், உங்க குடும்பம் ஆறுதல் அடையும், உங்க குடும்பத்தில் நன்மை நடக்கும். அவங்க சொன்ன எந்த காரியமும் உங்க குடும்பத்திற்குள் வருவதே இல்லை. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக இந்த பேச்சை நீங்க யாரிடத்திலும் சொல்ல வேண்டும், அப்படியே விடுங்க என்று சொல்லி அவர்களிடத்தில் நான் ஆலோசனையாக இந்த காரியங்களை சொன்னேன். காரணம் என்ன? சமாதானம் பண்ணுவது அவசியமாக காணப்படுகிறது. சமாதானமான ஆலோசனை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அதற்கு தான் அவருடைய சமாதான நிறைந்த கிருபைய கர்த்தர் நம்ம மேல ஊற்றியிருக்கிறார், நம்ம மேல ஊட்டி இருக்கிறார். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்க மூலம் மற்றவர்களுக்கு சமாதானம் செல்கிறதா, உங்க மூலம் மற்றவர்கள் குடும்பம் கட்டப்படுகிறதா, உங்க மூலம் மற்றவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறதா என்பதை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். ஆகையால் இந்த சமாதானத்தை நீங்க அப்படி செய்து உங்களுக்குள்ள சமாதானத்தை மற்றொரு இடத்தில் சரியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளாத இருப்பீர்களானால் தேவனுடைய புத்திரராக நீங்க இருக்க முடியாது, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்க முடியாது. பிசாசானவனுக்கு அடிமையாக போயிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி உங்க உள்ளம் கடினமா இருந்திருக்குமானா இன்னைக்கு இயேசுவாண்டே வாங்க, அவர் உங்க உள்ளத்தை சமாதான நிறைந்த உள்ளமாக மாற்ற, தூய்மையான உள்ளமாக மாற்ற அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்க, உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இதன் நிமித்த நீங்க ஆசீர்வாதங்களை இழந்திருப்பீர்களானா என்று அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்க உங்களை அவளோடு கூட அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள வாங்க, இழந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. துன்மார்க்க வழியில நீங்க சமாதானத்தை உடைய காரியத்தின் மேன்மை புரியாதபடிக்கு காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, என் மகளே என் மகனே நீ மனம் திரும்ப, நீ மனம் திரும்ப, நீ மனம் திரும்ப. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கர் வேலை செய்யும்போது சமாதானத்தை இழக்கிறது நிமித்தமாக தான் அநேகர் என்ன செய்வது திகைத்து போய் வழி தெரியாம ஆலோசனை தெரியாம இன்று தற்கொலைக்கு போய் விடுகிறார்கள். தன் ஜீவனை அழித்துக் கொள்வது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை முடிந்தாதான் சமாதானம் என்று நினைக்கிறார்கள். இல்ல, அப்படி உங்க வாழ்க்கையை முடிப்பதனால சமாதானம் வருவதில்லை. மறுபடியும் உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவராக அந்த சமாதானத்தை இழந்து போவார்கள். அப்படி அல்ல, சமாதானத்தின் தெய்வம் நமக்கு இருக்கார். அவர் அண்டே வரும்போது உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு.
உங்க துன்மார்க்க கிரியைகளை நீங்க அறிக்கை செய்யும் போதே உங்க பிரச்சனைக்கு முடி உண்டு, நிச்சயமாகவே முடி உண்டு. வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அவர் கஷ்டத்தை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானத்தை கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய சமாதானம் நம்மளை உள்ளத்தின் ஆழத்துல நிறைவான அந்த சமாதானம் நமக்குள்ள வரும்பொழுது மகிழ்ச்சியை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார். மாதம் முழுவதும் ஆண்டவர் சமாதானத்தால் நிறைந்து மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மளை நம் மேல் வைத்திருக்கிற விருப்பமாக காணப்படுகிறது. அந்த தேவனை நீங்க இந்த மாதத்தில் பிடித்துக் கொள்ளுங்க, இந்த மாதத்தில் பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும், வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவர் நாமம், அவருக்கு பேர் சமாதான பிரபு. நீங்க எந்த காரியத்துல சமாதானம் இழந்திருப்பீங்களோ அந்த காரியத்துல இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சமாதானம் தர அவர் உங்களை அழைக்கிறார். சமாதானத்தின் தேவன் அவர், சமாதானத்தின் தேவன் அவர். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா, நான் இனி மற்றவர்களுக்கு இடரலாக இருக்க மாட்டேன், மற்றவருடைய குடும்பத்தை கெடுக்க மாட்டேன், மற்றவர்களுக்கு தீமையை விளைவிக்க மாட்டேன், என் சிந்தை முழுவதும் நான் சமாதானமான வாழ்க்கை வாழ நான் என் தேவன் இடத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அதே சமாதானத்தை நான் மற்றவருடைய வாழ்க்கையிலும் வர பிரயாசப்படுகிறேன், அவங்களுக்காக ஜெபிப்பேன், அவங்களுக்காக தரப்புல நிற்பேன் என்று நீங்க சொல்வீர்களானா, இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்திலே தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு இசப்பா எனக்குள்ள அந்த சமாதானம் வரணுமே, எனக்குள்ள அந்த சமாதானத்தின் ஆவி ஆனவர் வரணுமே, எனக்குள்ள வாங்கப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது ஆசீர்வாதம், ஒரு புது கிருபை, இதுவரைக்கும் இல்லாத சமாதானம். இந்த இரவுல நீங்க ஆரோக்கியமா தூங்க போறீங்க. எத்தனையோ பேர் ஆரோக்கியமா தூங்க முடியாம நீங்க தத்தளிக்கலாம், இரவுல தூங்க முடியாம கலங்கி போய் பயந்து போய் இருக்கலாம், என்னாகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி நிம்மதியற்ற நிலை. கர்த்தர் அதை மாற்றி போட விரும்புகிற நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் உங்களை சமாதானம் என்னுடைய தடையாக இருக்கிற எந்த காரியம் உங்களை தொடாதபடிக்கு உங்களை வேலி போடுவார், உங்க தேவைகளை சந்திப்பார், உங்களை அற்புத விதத்துல நடத்துவார், பலவீனங்கள் எல்லாம் நீங்கி சுகத்தை தர போதுமானவராக இருக்கிறார். இந்த தேவன் மகா பெரிய தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். மாதம் முழுவதும் உங்க சமாதானம் எடுபடாதபடிக்கு கர்த்தருடைய சமாதானம், அவருடைய பிரசன்னம் உங்க வீட்டுல நிறைப்பதாக, உங்க சமாதானம் அவருடைய சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்குவதாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதத்திற்காய் நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தகப்பனே உங்க சமாதானம் இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் உங்க சமாதானம் இன்னைக்கு இறங்குவதாக. எந்தெந்த பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்களோ, எந்தெந்த பாவத்தின் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து தேவன் என் பாவத்தை மன்னிப்பாரா என்று சொல்லி கலங்கி தவிக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தை துன்மார்க்க பாதையில் சென்று சமாதானத்தை இழந்திருப்பார்களோ அவர்கள் மேதுடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. உங்க ரத்தம் கழுவட்டும், பரிசுத்தம் ஆக்குங்கப்பா. யாரெல்லாம் இந்த துன்மார்க்க வழி எனக்கு வேண்டாம், இந்த பாவ வழி எனக்கு வேண்டாம் என்று அறிக்கை செய்கிறார்களோ, நான் இந்த குடும்பத்தில் என்னால சமாதானம் இழந்து விட்டார்களே, தனிப்பட்ட மனுஷர்கள் என்னால சமாதானத்தை இழந்து விட்டார்களே, என்னால அவர்களுக்கு தீங்கு வந்ததே என்று அங்கலாய்ப்பார்களோ, அவர்கள் மீது உங்களுடைய ரத்தம் அப்பா ஊற்றப்பட்டு அப்பா அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களை அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலையாக்கி புதிய மனிதராக புதிய மனுஷியாக மாற்றும்படியாக உங்க ரத்தம் கழுவட்டும் அப்பா.
கொடுங்கப்பா, பரிசுத்தமாகட்டும், அவங்க இழந்த சமாதானத்தை கொடுங்கப்பா, இழந்த சந்தோஷத்தை கொடுங்கப்பா, இழந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, இழந்த நன்மைகளை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீது அந்த சமாதானம் இறங்கட்டும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல சமாதானம் இறங்கட்டும். துன்மார்க்க வழியை விட்டு வாலிப பிள்ளைகள், அப்பா எனக்கு இந்த துன்மார்க்க வழி வேண்டாம், இதனால் வருகிற மன கவலை துக்கம் வேதனை எனக்கு வேண்டாம் என்று வருவார்களான அப்பா, அவர்கள் மீதே உங்க ரத்தம் கழுவட்டும், பரிசுத்தம் ஆக்கி நீ அவங்க இழந்த சமாதானத்தை இந்த நாளில் கொடுக்க முடியாத ஜபிக்கிறப்பா. நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க, பலவீனமா இருக்கிற வியாதியா இருக்க இதனால் சமாதானத்தை இழந்திருப்பார்களான இந்த நல்ல நாளில் அப்பா அவர்களுடைய வியாதி நீங்கட்டும், கவலை நீங்கட்டும், பலவீனம் நீங்கட்டும், சோர்வு நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், சமாதானம் உண்டாவதா, ஆரோக்கியம் உண்டாவதா. பெரிய காரியத்துக்கான செய்யுங்க, பெரிய காரியத்துக்கான செய்யுங்க, நன்மையை சுதந்திரிக்க செய்யுங்க. வேதனையோடு உட்கார்ந்து இதை பார்ப்பார்கள், ஆனா அவர்கள் வீடு சமாதானத்தால் நிறைவதாக. என் வீட்டில் உண்ண உணவு கூட இல்லையே என்று கலங்குவார்கள், ஆனால் அந்த வீடு ஆசீர்வாதத்தால் நீங்க அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. கர்த்தரே நம்பி இருக்கிறேனே என்று சொல்வார்களானா அந்த வீடு உமக்குள்ள சமாதானத்தால் நிரம்பட்டும். ஆண்டவரே தேவையெல்லாம் சந்திங்க, மாதம் முழுவதும் எல்லாத்தையும் தீய சக்திகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேலை போடுங்க. உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சமாதானம், வேலையில சமாதானம், அவங்க வேலை செய்கிற இடத்துல சமாதானம் உண்டாகட்டும், வேலை செய்கிற இடத்தில் காணப்படுகிற குழப்பங்களும் மறைந்து போகட்டும், வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் மறைந்து போகட்டும். இதனாலே மனம் மடிவாகி மனம் உடைந்து கலங்கி போயிருப்பார்களானா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அவங்க வாழ்க்கையில அவங்க வேலை ஸ்தலத்துல அற்புதம் நடப்பதாக, டிரான்ஸ்பர் கிடைக்காதபடிக்கு தத்தளிக்கிற அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து டிரான்ஸ்பர் கிடைக்க செய்யுங்கப்பா. குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட இடையே நல்ல ஒரு உறவு இல்லாதபடிக்கு பிரச்சனையில மாற்றி தவித்து சமாதானத்தை இழந்து எப்போது அந்த வீடு சண்டையின் வீடாக இருக்குமானா இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கிற சண்டைகள் எல்லாம் மறைந்து சமாதானம் வருவதாக, நல்ல ஐக்கியமும் அன்பும் உண்டாவதாக, பிசாசின் தந்திரங்கள் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த ஆசீர்வாதங்களும் நாமத்தில் தான் கேட்கிறோம், இயேசு என்று நாமத்தில் கேட்கிறோம். ஜெயம் வரட்டும், ஜெயம் வரட்டும். பரீட்சை எழுத போகிறவர்களுக்கு மீதும் கிருபை இறங்கட்டும், பரீட்சை எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கிருபை இறங்கட்டும். சமாதானத்தை இழந்து பயந்து கலங்குவார்களானா அந்த பயம் கலக்கலும் நீங்கி அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ தெளிவாக எழுத தேவ சமாதானங்களை நிறைப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரீட்சை எழுத இருக்கிற பிள்ளைகள் மீது உடைய சமாதானம் வரட்டும், பரீட்சை எழுதி முடிக்கும் போது அவன் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருப்பதாக, வெற்றி வருவதாக, ஜெயம் வருவதாக, நன்மையை சுதந்தரிப்பார்களாக. தேவ மகிமை வெளிப்பட பெரிய காரியத்துக்கான துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.